எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் ஓவர் மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆர்சி 22 விளாண்டுட்டு இருக்கும்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் மேட்ச் சூப்பர் ஓவராக வந்துட்டு இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு, ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷானை தான் நம்ம இறக்க போகிறோம். லெஃப்ட் ரைட் காம்போவில் இறங்குவோம். பவுலரை பார்த்தீங்கன்னா ஷஹின்ஷா அஃப்ரிடி பவுலிங் போட வந்திருக்க. முதல் பந்து சூப்பர் ஓவரில் ஷஹின்ஷா அஃப்ரிடி ஸ்ட்ரைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கை பிடிக்கிறாரு. ஸோ நல்ல பாலை பார்த்தீங்கன்னா கவர்ஸ்க்கு மேலே அப்படி தூக்கி அடிச்சிருக்காரு, இல்லை பாயிண்ட் தலைக்கு மேலே பந்து பவுண்ட்ரியாக போயிருக்கு. முதல் பந்தே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி, கேப்டன் ரோஹித் சர்மா ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஸோ இரண்டாவது பந்து சூப்பர் ஓவரில் ஒரு 15 ரன் அடித்தா வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவது பந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் பாலாக போடுறாரு, அதை அப்படி அல்லேக்கா தூக்கி மல்லேக்கா அடிக்க அது ஃபீல்டர் கையிலேயே விழ கேட்சில் வெளியே போகிறாரு. கேப்டன் ரோஹித் சர்மா கான். ஸோ எங்கேயோ அடிக்கப்பட்ட பந்து ஒழுங்காக பேட்டில் படாமல் வெளியே போக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிங் கோலி கேம்குள்ளே இறக்குறோம். கிங் கோலியை ஆனால் ஸ்ட்ரைக் பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷன். ஸோ த பாக்கெட் டைனமோ இஷான் கிஷன் ஸ்ட்ரைக்கு. ஸோ ரெண்டு பால் முடிஞ்சிருக்கு. ஸோ மூணாவது பந்து ஆஃபில் வீசப்பட்ட பந்து, நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து, பாயிண்ட் தலைக்கு மேலே கூடி போச்சு. டூ ரன் ஓடிருக்காங்க, டூ ரன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விராட் கோலியின் அற்புதமான டைவில் சேவ் ஆகிட்டார். ஸோ மூன்று பந்துகளுக்கு 6 ரன்கள் மட்டுமே இந்தியா இதுவரைக்கும் அடிச்சிருக்காங்க. இன்னும் மூணு பந்து இருக்குது. மூணு பந்தில் ரெண்டு பவுண்ட்ரி அடித்தால் வெற்றியை கொஞ்சம் தன் கைவசப்படுத்தலாம். ஸோ நாலாவது பந்து நல்ல லென்த்து பாலு, அதை விலகி வந்து லெக்கில் ஒரு ஷாட் அடிச்சாரு பாருங்க, ஃபைன் லெக் சைடில் பவுண்ட்ரி, மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. இஷான் கிஷான் பேட்டில் இருந்து பேட்டில் ஒழுங்காக படலைனாலும் ஆள் இல்லாத இடத்துல அப்படி கெம்பி விட்டதுனால பவுண்ட்ரி போயிடுச்சு. இப்போ ஷஹின்ஷா அஃப்ரிடியை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்கு மாற்றிருக்காரு, கார்டு மாற்றி பந்து போட வந்திருக்காரு. அரவுண்ட் ஸ்ட்ரிக்லேருந்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பர் கட் அல்டிமேட்டாக அடித்த இஷான் கிஷான் பவுண்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணார். ஸோ கடைசி மூணு பந்தில் ரெண்டு பந்து பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு, மூணாவது பந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ இந்த பவுண்ட்ரியோட இந்தியாவோட ரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 14 ரன் அடிச்சிட்டாங்க 5 பாலில். ஸோ கடைசி பந்து ஷஹின்ஷா அஃப்ரிடி, இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க பாகிஸ்தான் இவ்வளோ ஸ்கோர்ஸ் போகும் அப்படின்னு. கடைசி பால் ஒரு அப்பர் கட்டுக்கான முயற்சியில் டாட் பாலாக அமைந்தது. ஸோ 14 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு முதல் ஓவரில். ஸோ அடுத்தது பும்ரா தான் சூப்பர் ஓவரை இந்தியாவுக்கு வீச வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா இமாம் உல்ஹக் பாகிஸ்தான்லேருந்து ஸ்ட்ரைக், இமாம் உல்ஹக் அண்ட் ஃபகர் ஜமான் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கு வச்சுருக்காங்க. ஸோ 15 ரன் அடிக்கணும் சூப்பர் ஓவரில். ஜஸ்பிரீத் பும்ரா முதல் பந்து அல்டிமேட்டாக வீசப்பட்ட பந்து சிங்கிள் ரன்ஸ். ஸோ இரண்டாவது பந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம், யார் வெற்றி அப்படின்னு பார்ப்போம். ஃபக்கர் சமான் பேட்டிங்கில் டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அருமையான ஒரு லென்த்து, கொஞ்சம் ஓவர் பிச் லென்த்தில் தான் போட்டிருக்காரு. பாலை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாலுன்னு நினைக்கிறேன், தூக்கிப்பட்டிருக்காரு. ஆனாலும் அதை அருமையான ஒரு ஃபீல்டிங் அல்டிமேட்டாக அப்படி லைட்டாக சிங்கிள் மட்டுமே தட்டியிருக்காங்க. ஆனால் இது ஒரு சூப்பர் ஓவர்னு மறந்துட்டு ஓடிஐ மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. பால் சிங்கிள் தட்டுறதுலாம் இங்கே வேலைக்கே ஆகாது, அடித்தா சிக்ஸு தான் அடிக்கணும். ஸோ உடனே பாலை மாற்றிருக்காரு. இப்போ ஷார்ட் பிச்சாக பந்தை பவுன்ஸ் பண்ணி போட போகிறாருன்னு நினைக்கிறேன் ஜஸ்பிரீத் பும்ரா. பேட்ஸ்மேனுக்கு வெளியே கொண்டு போயிருக்காரு, நல்லா கட் பண்ணி அடித்தார். கேப்பில் போயிருக்கு, கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரியும் போயிருச்சு. பேக் ஃபுட்டில் போயிட்டு அற்புதமான ஒரு கட்டு இமாம் உல்ஹக், பந்து பவுண்டரி ரீச் ஆயிடுச்சு. மூணு பந்துகளில் 6 ரன்கள் அடித்துள்ளனர், இன்னும் மூணு பந்துகளில் 9 ரன் அடிக்கணும். ஸோ இதே மூணு பந்துக்கு 6 ரன் தான் இந்தியாவும் அடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த மூணு பந்து தான் யார் வின்னு டிசைட் பண்ண போகிறது. மறுபடியும் பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் போயிட்டு ஒரு பஞ்சு, ஆனால் இந்த தடவை பவுண்ட்ரி போகாது. ஃபீல்டர் அருமையாக உருண்டு பரண்டு தட்ட 2 ரன் தான் ஓடிருக்காங்க. மூணாவது ரன் ஓடிருக்கலாம், மூணாவது ரன் இருந்துச்சு, ஆனால் ஃபீல்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதை எடுக்கலாம் மூணாவது ரன்னை. ஸோ ரெண்டு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். ஸோ மஸ்ட் ரெண்டு பாலுமே பவுண்ட்ரிஸாக வேணும். ஒரு யார்க்கர் டெலிவரி ஜஸ்பிரீத் பும்ரா அரவுண்ட் ஸ்ட்ரீக்லேருந்து இறக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ யார்க்கரை தூக்கி அல்டிமேட்டாக போட அற்புதமான ஒரு பாலாக இந்த பால் அமைஞ்சது. இமாம் உல்ஹக்குக்கு பால் எப்படி வந்துச்சு அப்படின்னே தெரியல. ஸோ டாட் பால் ஒரு பந்துக்கு 7 ரன் அடிக்கணும். கடைசி பந்து 6 அடித்து மேட்ச் டை ஆக்குவாரா மறுபடியும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி, ஆனால் பந்து குத்தி பவுண்ட்ரி தான் போயிருக்கு. ஸோ 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க சூப்பர் ஓவரில். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய்.